ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாட்டர் லில்லி டியூபரை நம்ம எப்படி பிளான்ட் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி டியூபர். இது நல்ல முத்தின லில்லி டியூபர். இது வாட்டர் லில்லி டியூபர். இது பார்த்திங்கன்னா நல்ல டியூபர் ப்ரொபகேஷனில் தான் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்ல பால் மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டியூபரே. வந்து ட்ராபிக்கல்லே பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டியாக எனக்கு தெரிஞ்சு இருக்குது. லீஃப் ப்ரொபகேஷன்லேயே டியூபராகவும் இருக்கும், ரைஸோ மாதிரியும் இருக்கும் சில வெரைட்டிஸு. அது பார்த்திங்கன்னா இப்போ டியூபர். இது இந்த டியூபரை நம்ம எப்படி பிளான்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுதான் லில்லி டியூபர், வாட்டர் லில்லி டியூபர் பாருங்கள். இது டியூபர் வந்து பெருசு சின்னஸ் அப்படி இல்லை, எல்லா ஷேப்லேயும், அதாவது எல்லா சைஸ்லேயும் இருக்கும் பாருங்கள். இந்த ஷேப் வி ஷேப் கட்டில் அந்த லீஃப் இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் லோட்டஸ்க்கு வந்து இந்த மாதிரி பால் மாதிரி இருக்காது, டியூபர் பல்பு மாதிரி இருக்காது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது இதை பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இப்போது பாட்டிங் மிக்ஸ் வாட்டர் லில்லிக்கு லோட்டஸ்க்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிவிட்டு நான் பாட் இன் பாட் மெத்தட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். கீழே வந்து மாட்டுச்சான உரம், அதுக்கு மேலே டிஏபி, அப்புறம் மண் போட்டுட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு குழி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே வச்சிடணும். இந்த பல்பை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு லேசாக மண் வச்சு மூடி விட்டால் போதும். இது ரொம்ப ஆழத்தில் கொண்டு போயிட்டு வைக்கக்கூடாது. லில்லி பல்பை பொறுத்த வரைக்கும் மேலே வச்சிங்கன்னா அப்போ நமக்கு சின்ன சின்ன பேபி ஸ்ப்ரவுட்ஸ், பேபி பிளான்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகும். இந்த டப்பில் நான் ஆல்ரெடி தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பிளான்ட் பண்ணிவிட்டு லேசாக உள்ளே இறக்கி வைக்கணும். ரொம்ப சட்டுன்னு கொண்டு போயிட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தூக்கி பிடிச்சிங்கன்னா நல்லா அந்த மண் வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக உள்ளே இறக்கி வச்சிடணும். அப்போ தண்ணி வந்து கலங்காது. நீங்கள் வந்து இப்படியும் பண்ணலாம், தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான்ட் பண்ணலாம். இல்லைன்னா தண்ணி நீங்கள் உள்ளே டப்பு வச்சுட்டு கூட தண்ணி பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேலே தான் தெரியுது பாருங்கள், டியூபர் மேலேயே இருக்குது. இந்த சைட்லலாம் வேர் வரும், அப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டி பிளான்ட்ஸ் கூட முளைச்சி வருங்க. அதனால தான் டியூபர் வந்து ரொம்ப, அதாவது அந்த க்ரோயிங் டிப்பு மூடுற அளவுக்கு வைக்காமல் மேலே வச்சிடணும்னு சொன்னது. அடுத்து நம்ம பார்க்குறது லீஃப் ப்ரொபகேஷனில் நம்ம எப்படி பிளான்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது பார்த்திங்கன்னா லீஃப்லேயே நமக்கு சீட் மாதிரி ஒன்று கிடைக்கும் பாருங்கள். இதுதான் அந்த சீடு. இதை நம்ம கட் பண்ணி ஒரு தண்ணியில் கமிழ்த்து போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 15 டேஸ் கழிச்சியோ 20 டேஸ்லேயோ நமக்கு ஒரு நல்ல பிளான்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக கிடைக்கும் பாருங்கள். இது நான் ஆல்ரெடி கட் பண்ணி போட்டு வச்சது. இது பாருங்கள் நல்ல வேர் வந்திருக்கு. இப்போ இது நம்ம பிளான்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல வேர் வந்திருக்கு. இது வேறு ஒரு தொட்டியிலேருந்து காட்டுறேன் பாருங்கள், நல்ல வேர் வந்திருக்கு. இதில் பாருங்கள் ஒரு குட்டி மொட்டு கூட இருக்குது. இந்த சின்ன செடியிலே பாருங்கள் மொட்டு இருக்குது. டவுபின் இதை நான் பிளான்ட் பண்ணல, அந்த லீஃப்லேருந்து அந்த செடி உருவாகிட்டு அதுவாக அப்படியே போயிட்டு மூழ்கியிருக்கு, தண்ணிக்குள்ளே போயிட்டு வேர் பிடிச்சிருக்கு. லைட்டாக பாருங்கள், அந்த ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், இதுதான் அதோடய வேர். இந்த வேர் வந்துட்டு குட்டியாக மொட்டு வந்துருச்சு. ரொம்ப சின்ன செடி இது பார்த்திங்கன்னா. இந்த தொட்டியில் இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரி பிளான்ட் பண்ணாத செடிங்க தாங்க. அதையும் நம்ம நார்மல் பாட் மிக்ஸில் பிளான்ட் பண்ணிக்கலாம். ஹார்டி வெரைட்டி பற்றி பார்ப்போம். ஹார்டி பார்த்திங்கன்னா ரைஸோமுங்க, இந்த மாதிரி ரைஸோம் தான் இருக்கும். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், டப்புலேருந்து எடுத்தது. செல்லர்ஸ் யாரும் வந்து பெரிய ரைஸோமாக எனக்கு கொடுத்ததில்லை. ஒரு சிங்கிள் பிளான்ட் வச்சு தான் இவ்வளோ பெரிய ரைஸோமாக நமக்கு கிடச்சிருக்கு. இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு விட்டுட்டு ஒரு 20-25 டேஸ் ஆகும். ஏன்னா இது வந்து கவுண்ட் பண்ணல எத்தனை நாள்னுட்டு, நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இதில் பாருங்கள் ஒரு 10க்கு மேலே பேபி பிளான்ஸ் இருக்குது. இதை டைரக்ட் பாட்டிங் மெத்தடில் பிளான்ட் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம லோட்டஸ்க்கு எப்படி பாட்டிங் மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடம், நீங்கள் டப்பில் ஓரமோ எங்கே சென்ட்ரோ எங்கே வச்சாலும் இந்த பிளான்ட்டு நல்லா வளருங்க. இது 2-3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா தொட்டி ஃபுல்லாக இந்த வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதாவது அது ரைஸோமை வச்சாதான். அதாவது செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட் கொடுப்பாங்க, அந்த பிளான்ட் வந்து தொட்டி ஃபுல்லாக வந்து 1 மந்தில் 2 மந்தில் ஸ்ப்ரெட் ஆகாது. இந்த மாதிரி ரைஸோமாக கிடைக்கும் போது தான். இப்போ நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பிளான்ட் கொடுப்போம், அதே நீங்கள் சென்ட்ரலில் பாட்டிங், அதாவது பாட்டிங் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது சென்ட்ரலில் பிளான்ட் பண்ணிவிட்டால் ஒரு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா தொட்டி ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்புறம் ரைஸோம், இப்போ நான் முன்னே காட்டினேன் இல்லைங்களா, ஹார்டி ரைஸோம், குட்டி குட்டி பேபி பிளான்ட்ஸ் நிறையா இருந்ததுன்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ரைஸோம் கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வாங்கும் போது ரைஸோம் வந்து கிடைக்காது, ஒரு சிங்கிள் பிளான்ட்டாக தான் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது ஹார்டி வெரைட்டி தான், டெய்லியும் பூக்காது. பட் இந்த தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வாரத்துக்கு 2 பூவாவது வரும். ஏன்னா பிளான்ட் அதிகமாக இருக்கும்போது
இதில் பார்த்தீங்கன்னா பூ அடிக்கடி பூக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளான்ட் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.